உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நான் கோர்ட்டுக்கு போறதுக்கு என்னால பண்ணணும். ப்ளீஸ் டாக்டர், நீ உன்னை பத்தி தான் யோசிச்சு பாக்குறியா தவிர என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ உன் அக்கா பாரதிக்காக வாடகை தாயா மாறி இருக்க. நாளைக்கே பாரதிக்கு உண்மை தெரிஞ்சு பாரதி என்கிட்ட வந்து, ஏன் டாக்டர் உங்களுக்கு இந்த ஓர வஞ்சனை? மல்லிகாவ மட்டும் உங்க மகளா பாக்குறீங்க, என்ன நீங்க அப்படி பாக்காததால தானே? அவ சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு அவளை வாடகை தாயா மாத்தி விட்டு அவளோட வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களேன்னு என்ன பார்த்து பாரதி கேள்வி கேட்டானா? நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு. அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா மல்லிகா? நீயே எல்லார முன்னாடியும் வாலண்டியா போய் மாட்டிக்கிட்டு என்னையும் சேர்த்துல நீ மாட்டி விட பாக்குற? டாக்டர், தமிழ் இருக்கிற வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம். நான் தான் வாடகை தாயங்கிறது பாரதி அக்காக்கு தெரியாமலே தமிழ் நம்ம ரெண்டு பேரையும் கண்டிப்பா காப்பாத்துவாரு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம் டாக்டர். இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல. என்ன வாடகை தாயா யாருக்கும் தெரியாம காப்பாத்தின தமிழுக்கு நான் செய்யற நன்றி கடன் டாக்டர். நான் போகலன்னா அந்த நன்றிய நான் மறந்து விளாயிடுவேன். நான் உங்களை டாக்டர் பார்த்து கேட்கல, என்னோட அம்மாவை நினைச்சு கேக்குறேன். உங்க மகளோட ஆசை நிறைவேற்ற உங்களோட அனுமதி எனக்கு ரொம்ப தேவை. மல்லிகா, நீ கோர்ட்டுக்கு போறது என்னமோ கோயிலுக்கு போற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. அங்க போனாதான் தெரியும் அதோட சூழ்ச்சிமோ என்னன்னு உனக்கு. எனிவே, நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட. நீ முடிவு பண்ணா மாத்திக்க மாட்டேன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். போயிட்டு வா, ஆனா பத்திரமா போயிட்டு வா. பெட்டர் பி கேர்ஃபுல். தேங்க்யூ. சீக்கிரம் போங்க. ஹலோ தமிழ், நான் கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். பாரதி அக்கா என்ன கேட்டாங்களா? ஆமா மல்லிகா, நான் சம்மனை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன்னு பொய் சொல்லியிருக்கேன். நீங்க அவங்க காலை பிக் பண்ணாம இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க போன் பண்ணி ஒரு வார்த்தை நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம்ல? இல்ல, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நீங்க எப்படியாவது கொஞ்சம் சமாளிங்க, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. அண்ணே, டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. டேய், இருடா இருடா. என்னடா, என்னாச்சு? போன் வருது. ஓ சார், சொல்லுங்க சார். டேய், என் தங்கச்சி கோர்ட்டுக்கு போகக்கூடாது. அவளை தூக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. போலீஸ்க்கும் மற்றவங்களுக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஆட்டோவில் வச்சே மடக்கிறீங்கடா சார். ஆட்டோ ஃபாலோ பண்ணி தான் சார் போயிட்டுருக்கோம். சீக்கிரமாகவே அவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். இங்கே பாருங்கடா, நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவளுக்கு தெரிஞ்சிட போகுது. என் தங்கச்சிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்கடா. ஓகே சார். சரி, வச்சிட்றோம். ம், போகலாம்டா. அண்ணா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் அரை மணி நேரத்தில் போயிடலாமா? மெயின் ரூட்லேயே போனால் லேட் ஆகுன்றதுக்காக தான் வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கேன். போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். டேய், ஃபோன் பேசின கேப்ல ஆட்டோவை மிஸ் பண்ணிட்டோமேடா. கோர்ட்டுக்கு இந்த வழியா தான் வந்தாகணும். இங்கே வச்சு அவங்கள மடக்கிடலாம்.
அதுவும் சரிதான். இறங்கு. ஆட்டோ வந்துருச்சு. மேடம் பயப்படாதீங்க, நாங்க உங்ககிட்ட ஒண்ணும் தப்பா நடந்துக்க மாட்டோம். உங்க அண்ணன் நந்தன் தான் எங்களை அனுப்பி வச்சிருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. மன்னிச்சிடுங்க மேடம். எனக்குறாங்க மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. போய் நந்தன்கிட்ட சொல்லுங்க, எங்க வீட்டு பொண்ண தேடி அவன் எங்க வீட்டு பக்கம் வந்தா உயிரோடய இருக்க மாட்டான். போய் சொல்லுங்கடா, போகடா. சரி சார், சரிங்க சார், சரிங்க சார். மல்லிகா, நானும் மில்லு வேலையா வெளியூர் போயிருந்தேம்மா, இப்பதாம வந்தேன். மாமா என்ன கோர்ட்டுக்கு வர சொன்னாரு, அதனாலதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். சரி வாமா, ரெண்டு பேருமே ஆட்டோல போலாம்.